ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நல்லா சூடாக சுட சுட ஒரு மாவு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் கடல மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கால் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் வந்து சோடாப்பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தேவைப்படும். பழையபடிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கூடாது. நல்லா இந்த பதத்தில் வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து உள்ளே போட்டுறணும். நீங்கள் வச்சுருக்கிற பாத்திரத்தை பொறுத்து எவ்வளவு வந்து வடை உள்ளே போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா புசு புசுன்னு வரும். லைட்டாக அப்பப்போ வந்து நீங்கள் ரெண்டு சைடு வந்து திருப்பி விட்டுருங்க. ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கும். நீங்கள் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வடை வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடை எடுத்துடலாம். அப்புறம் அதே மாதிரி மிச்சருக்க மாவையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பரான வடை வந்து ரெடியாயிருக்கும். இதை வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். இதுக்குன்ட்டு மாவை அரைக்கணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. கடல மாவு அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும், சூப்பரான வடை வந்து நம்ம செஞ்சிடலாம்.
இதையும் நீங்கள் வந்து நல்லா ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இந்த வடையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மாவு வடை வந்து ரெண்டு சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து வடைக்கு வந்து சூடாக தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோட மாவு வடை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய்.